விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். ஆக்சன். டேய் சார், என்ன நீ ஆக்சன் சொன்னாதான் நடிப்பானா? நான் சொன்னா நடிக்க மாட்டானா? ஆக்சன். Bring the beat, man. இன்னைக்கு சைக்கிளில் போகிற பயலுக்கு பூரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரில் போன பயலுக்கு தான். இன்றைக்கி நீங்கள் பெரிய காரில் போகிறீங்கன்னா சைக்கிளை மறந்துடாதீங்கன்னு சொல்ல வரும். சரியா, நம்ம டைம் பாஸும் கிட்டத்தட்ட இந்த சைக்கிள் மாதிரி தான், சிம்பிளாக இருக்கும் ஆனால் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும். இப்பயும் இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்கணுமா வேணாமா? அடியே பூங்கா வனம், பூங்கா வனம். கலாய்கிறியா? சின்ன சின்ன மேட்டர் தான். மேட்டரா? மேட்டரா? How do I tell you? No emotion. Leave it. மியூசிக் டைரக்டராக இருந்து ஆக்டராக மாறினதில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யார் பாப்பி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜீவி பிரகாஷ். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. போன வாரம் தான் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல, உங்கள் பேர் எல்லாம் நல்லா தான் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தா எல்லாரும் செம்ம ஹாப்பி. வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன விஜய் ஆண்டனி இப்படி பண்ணலாமா, நெகட்டிவாக இப்படி வைக்கலாமா, பாசிட்டிவாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் எப்பயும் போல காமா சட்டிலாக ஹம்புலா. இல்லை, இந்த கதைக்கு இது செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன், அதனால் இதை நான் வச்சுட்டேன் சார். பரவாயில்ல சார், இது நம்ம இல்லை இப்படியே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாடலேஷன்லேயே சொல்லியிருக்காரு. சார் என்ன படம் சார்? சீக்கிரம்ப்பா சார். என்ன சார் டைட்டில் வச்சுருக்கீங்க? டைட்டிலே கிடைக்கல சார் உங்களுக்கு. காலையில் ஒரு பிரச்சனையாக பண்ணிக்குது. இல்லை, இந்த கதைக்கு இந்த டைட்டில் என்ன சார் பெரிய கதை? ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்காரி லவ் பண்ணும், அதானே சார்? வேற மாதிரியான ஒரு கதை. வேற என்ன சார் கதை? நீங்கள் போலீஸாக இருப்பீங்க, பிச்சைக்காரனா மாரேஜம் போட்டு கொலை கொடுத்த பிடிப்பீங்க, தானே சார்? காலிலேருந்து டென்ஷன், காலிலேருந்து டென்ஷன். சூப்பராக இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா படம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்தது. டைட்டில் தான் பிச்சைக்காரன். ஒரு சுச்சுவேஷனால் எப்படி பிச்சைக்காரனா மாறுறாரு, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதுலேயே கெத்த எப்படிலாம் இருக்கிறாரு. ஓ, பிச்சைக்காரன் இவ்வளோ மாசாக இருக்கலாமா, இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருந்த படம். எங்கே எவ்வளோ செய்கிறேன்? நான் பிச்சை எடுக்கிறேன் சார். யோ, என்ன நிக்கல, செம்மையா எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ப்ரொமோஷன்லேருந்து படம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் போன படத்துக்கும் பிச்சைக்காரன் படத்துக்கும் கெட்டப் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி தான் இருந்தார். சசி டைரக்ஷன் அந்த படம் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒன்று, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டைட்டில்லாம் கிடையாது, சைத்தான் டைட்டில். ப்ரோ, சாரோட அடுத்த படம் டைட்டில் என்ன தெரியுமா? நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன சார் டைட்டில்? சைத்தான். என்னங்க பிச்சைக்காரன்றீங்க, இப்போ சைத்தான்றீங்க அப்படின்னா? இல்லைங்க, இதுவும் கதைக்கு செட் ஆகும் கரெக்டாக, அதனால தான் அந்த டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காரு. ஸோ சைத்தான் படம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுலேயும் கெட்டப் சேஞ்சே கிடையாது, ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நடிக்கிறார் சார். பிச்சைக்காரனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, நாளைக்கு வேறு ஏதாவது ரோல் சொன்னால் ஒரே மாதிரி. கெட்டப் மாற்றணும் இல்லையாருன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. கதை கரெக்டாக இருக்கணும், அந்த கதையில் இருக்க கதாபாத்திரத்துக்கு நம்ம சரியாக செட் ஆனால் போதும், இந்த கெட்டப் சேஞ்செலாம் பெருசாக தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சைத்தான் படமும் சூப்பராக ரெடியாக இருக்குது. படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் யார் நடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைக் ரேசர் அலிஷா அப்துல்லா இருக்கிறாங்களே, கெத்தாக இருப்பாங்க. வந்து பைக்கில் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. படத்தினுடைய டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து அருந்ததி. படத்தோட டீட்டெயிலெலாம் சொல்லிட்டல, ஆ நீங்கள் தானே கேட்குறீங்க. ஃபஸ்ட் லுக்கு, போஸ்டரு, ட்ரெய்லரு, டீசரு, ப்ரொமோஷன் வீடியோ, சாங்ஸு எல்லாமே வருங்க. ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க, வரும்போது நாங்கள் டைம் பாஸில் ஈச் ஒன் டேக் ஒன் ஹேவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். அடியே பூங்கா வனம், பூங்கா வனம். கலாய்கிறியா? கலாய்கிறியா? சின்ன சின்ன மேட்டர் தான். மேட்டரா? மேட்டரா? வேற லெவல்மா. ஹவு டு ஐ டெல் யூ? அடச்சி அடச்சி. நோ எமோஷன். லீவ் இட். ஆரியா கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூர் டேஸ்னு ஒரு படம் வந்து, மல்டி ஸ்டார் கேஸ்ட் சப்ஜெக்ட், ஓ நைஸ், ஜாலியாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு. பெங்களூர் போகிறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்தால் போதும், அதுக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தானே? என்ன பேசிட்டு இருந்தோம்? கலாச்சாரம்.
அதுக்கப்புறம் வேற என்ன படங்கள்ல பண்றீங்க அப்படின்னு கேட்டா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு. சொல்ல மச்சான், என் படத்தில் நீ ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேமியோலாம் நீ தானே, நீ வரலாமே அப்படின்னா அதுக்கும் போய் தலை காமிச்சிட்டு வருவார். இந்த சைட் சைக்கிள் ஓடுவார், உடம்பேத்துவார், ஃபிட்டாக இருப்பார், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார். ட்விட்டரில் ஓகே சும்மா நீங்கள் போய் ஹாய் மெசேஜ் கூட அதுக்கு பொறுப்பாக ரிப்ளை பண்ணுவார். இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஆரியா இப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள் ஒரு நல்ல கேப்புக்கு அப்புறம் சோலோ ஹீரோவாக பக்கா பர்மிட்டாக கிளம்பிறங்கி இருக்கிறார். படத்தினுடைய பேர் வந்து கடம்பன். எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வீட்டில் உள்ளவங்க ஊருக்காரங்கன்னு எல்லாரோட எதிர்பார்ப்புகள் என்ற ப்ரெஷர் குக்கரில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அடம் பண்ணாங்க இப்படி உடம்பு ஏற்றுறாரு, அதுக்கு தானே பார்த்தா அதுக்கு தான் ஏற்றிருக்காரு. ஃபுல்லாக முடி வளர்த்து நம்ம ரெண்டு கை சேர்த்தா தான் அவரோட ஒரு கையோட ஆம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கெத்தா நிற்கிறார். இப்படி ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துனே இல்லாத இடியும் கசன்ஸ் நைட்டு 12 மணிக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ சூப்பராக டெடிக்கேட்டாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பு ஏற்றி ஆரியா வந்து காட்டுக்குள்ளே போய் ஷூட்டிங் பண்ணிருக்காரு. சின்னாங்க ஆதிவாசி மாதிரியானா? ஆமாங்க, ஆதிவாசி கேரக்டர் தான் நடிக்கப்படாருங்காரு. எங்கே ஆதிவாசி எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா பேங்காக் போயிருக்கிறாங்க. சாமியார் போனால் கூட அர்த்தம் இருக்குது பேங்காக்கு. ஆதிவாசி ஏன் போனோம்னா, இல்லைங்க அங்கே காடு மாதிரி ஒரு செட் இருக்குது, அதில் போய் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேத்ரின் தெரசா தான் அந்த படத்தில் ஹீரோனா நடிக்கிறாங்க. மெட்ராஸ், கதகளி அப்படி இப்படி சொல்லிட்டு கணிதன் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு பாரியாவோட சேர்ந்துருக்கிறாங்க கேத்ரின் தெரசா. நீ ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமாக தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்தின மஞ்சப்பை டேரக்டர் இருக்கார்ல ராகவன், அவர் தான். அதில் எப்படி வந்து ஒரு இமோஷன் சப்ஜெக்ட் காமிச்சாரோ, இதில் ஆதிவாசியோட லைஃப்பில் இருக்கிற வித்தியாசமான விஷயங்கள்லாம் காமிக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. ஆரியாக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா லைன் கூட கிடைக்காது, ஏன்னா காட்டு உள்ள சிக்னல் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு திக் ஃபாரஸ்ட்டு ஷூட்டிங் போயிடும். ஸோ அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற ஷூட்டிங்கில் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைஜி மகேந்திரன் ஒரு கேப்க்கு அப்புறம் அவர் படத்தில் நடிக்கிறார். வைஜி மகேந்திரன் டாக்டர் மதுவந்தி அவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஓ, வைஜி மகேந்திரன் டாக்டரும் நடிக்கிறாங்களா அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக பெரிய லெவலில் கலக்கியிருக்காங்க, நிறைய பிளேஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ சினிமா உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்றா நிறைந்த கடம்பன் படம் காட்டு உள்ள ரெடி ஆகிருக்குது. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். தனுஷ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா அப்போ நல்லா இருக்கும், அந்த படம் போய் பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். அந்த படத்தில் சமுத்திரக்கணி நடிக்கிறாருன்னா பின்னி படம் எடுத்துகிட்டு வர டிக்கெட் புக் பண்ணுமா வேணாமா அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அமலாப்பாலூர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஎல்விஜி பர்மிஷன் கொடுத்துருக்காருனாலே நல்ல படமாக தான் இருக்கும், போட்டோம் போட்டோ அப்போ படம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி எல்லாரும் நல்லாயிருக்கும்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. படத்தினுடைய பேர் அம்மா கணக்கு. அம்மா கணக்குனா என்ன, ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி இப்படிலாம் கணக்கு போடுறாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய கதை. அமலாப்பால் தான் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் வீடு வேலை செய்கிற அக்காவை நடிக்கிறாங்க. ஸோ இப்படி பொறுப்பாக பல பதவிகளிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுற இந்த படத்தில் வந்து மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சார். ராஜா சார் மியூசிக்னால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அடையங்கப்பா லிஸ்ட்டு பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி போயினே இருக்கேன், சூப்பர் வாவ் அப்படின்னீங்கன்னா படத்தினுடைய டேரக்டர் அஸ்வினி திவாரி, நில்பட்டே சனாட்டா அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஸோ எல்லா விதத்துலையும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்னு ஒன்று வைக்கணும்ல, அது வச்சாங்க, அதுக்கு நாங்கள் போனோம். அதில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இப்போ போட போகிறோம். The reason I'm here is because of only one person and that's தனுஷ் sir. So thank you தனுஷ் sir for supporting me. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை வந்து கொடுத்ததுக்கு நான் தான் வந்து அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ இஸ் கிவன் அ டெரிஃபிக் ஃபில்ம் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆல்ரெடி. தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நில்பட்டே சனாடா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, ஒன் டோன்ட் யூ வாட்ச் இட்னு கேட்டேன். சரி ஓகே இந்த மாதிரினு கேட்டால் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்டேன் சரி அப்போ பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால் ஒரு 10th standard படிக்கிற பொண்ணு. ஐயோ டி கல்யாணம் பண்ணோடனே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் வந்து நில்பட்டை ஒரு ரஃப் வேர்ஷன் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மாவை பண்ணுறது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர் அந்த ஃபிலிம் It's a beautiful film as it is. Anu sir-ku periya nandri sollom because he's always particular about choosing films which is romba kadha content oriented ana films eduthu pandradhula is always very particular. Ema em per abhinayanu vacha? Yen? Em per yela start aagradnala school attendance register la modhalle vandirudhu. Appo em pera chandu bamnu maathi vechillama? அமலா பால்க்கு இது கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்லேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன் அது அவங்களுடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டையும் நிச்சயமாக அவங்க தான் வாங்குவாங்க. அது இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சி அம்லா வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு
கேரக்டரா இருக்கும். Thank you so much. This is a film which I would like to show to my kids and young generation. இந்த மாதிரி film ஓட related ஆ தெரியணும் தான் எனக்கு ஆசை. ஸ்கூல்ல முத நாள் எப்படி இருந்துச்சு? அதே கிளாஸ், அதே book. அதே கிளாஸ், அதே book. அப்ப நீ என்ன 10th கிளாஸ்ல உட்கார்லையா? 9th 10th கிளாஸ் ரூம்லாம் ஒண்ணுதான். ஆனா book தான் நிறைய இருக்குது. ரெண்டு படம் சேர்ந்து பண்ணிருக்கோம். I'm so happy and so proud. இந்த படத்தோட பெரிய strength அப்படிங்கிறது படத்தோட கேமராமேன். அவர் பேர் எனக்கு வாயிலேயே வராது, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேவ் மிக் ஏரி ஆரி. ஸோ அவர் ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த இந்த படத்துக்கு, பெரிய பில்லர். படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் மாதிரி இருந்தது பார்க்கும்போது, அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஜிகர் தண்டா பார்த்து நான் அவரோட ஒர்க்கோட ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஸோ நில்பட்டையும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட் ஐ ஹேட் தட் ஆரி ஷுட் டூ திஸ் ஃபிலிம் இன் தமிழ் ஆல்சோ. நீங்கள் எல்லாரும் ஜிகர் தண்டா பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். சேம் வே இப்போ நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் சார், நான் ரீசெண்டாக நாங்கள் வெனிஸ் போயிருந்தோம், வெனிஸில் இருக்கிற மாதிரியெல்லாம் ஷார்ட் பார்த்தேன் இந்த படத்தில், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன ஆகணும்னா சார்? இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர், அப்போ ஒரு வேலைக்காரோட பொண்ணு. ஒரு வாட்டி வேலைக்காரியாவேன்னு சொன்ன வாயிலேயே சூடு வச்சிருவேன். இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியர் டிசைட் பண்றது கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கணக்கு சச் ஸ்பெஷல் ஃபிலிம், எஸ்பெஷலி ஃபார் மீ. இந்த ஃபிலிம் வந்து இப்போ எல்லாரும் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிகாஸ் அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்கக்குள்ள உள்ள கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணும். அந்த குட்டி பொண்ணு பேசுனதை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க குழந்தைங்கலாம், இப்போது அவ்வளோ மெச்சூராக கான்ஃபிடென்ஸாக, அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக பேசினம்மா. ஷீ ஸ்போக் ரியலி வெல், வெரி ஹாப்பி அபவுட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணும். இது உண்டப்பாருடைய வரம் நினைக்கிறேன். அந்த குழந்தைகள்லாம் சூப்பராக பர்ஃபார்ம், ஆல்ரெடியே காக்கா முட்டையில் அந்த ரெண்டு பசங்களும் பர்ஃபார்ம் பண்ணி தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவாக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படத்தில் அபிந்தா பேர், ஷீ இஸ் ஆல்ரெடி அ ஸ்டார். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன், ரீசென்ட்லி ஷீ காட் அன் அவார்ட் ஃப்ரம் த பிரசிடென்ட், நேஷனல் அவார்ட். ஸோ எனக்கும் அஸ்வினிக்கு மட்டும்தான் இந்த க்ரூவில் நேஷனல் அவார்டு கிடைக்கல, மற்ற எல்லாருமே நேஷனல் அவார்டு வின்னர் தான். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ அபி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் யுவா சச் அ டேலண்டட் கேர்ள், ஷீ டிசர்வ்ஸ் மோர் தன் திஸ். இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் ராஜசா மியூசிக் இந்த படத்துக்கு கிடச்சிது. அஸ்வினி அம்லா எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு அம்லா பாலோட ஒரு க்ளோஸ்அப்க்கு ராஜசா மியூசிக் வாசிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய இது எதுவுமே தேவையில்லை. ஸோ வி ஆர் ரியலி ஆனர்ட். நீ உன் லைஃப்ல பண்ண முடியாததெல்லாம் ஏன் மூலமா பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னால செய்ய முடியாததெல்லாம் என்ன செய்ய சொல்றேன். அவங்களோட கனவு அவங்களை திணிக்கல அபி, அவங்க கனவே நீதான். நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேயில் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்துட்டு அடுத்து ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு குழந்தை அம்மா அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு இந்த மூவி. அம்மா கணக்கு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி விச் நீட்ஸ் டு பி டோல்டு இன் ஆர் கண்ட்ரி. தேங்க்யூ அஸ்வினி. என்ன சொல்கிறது, ஷீஸ் பிகம் லைக் மை மோர் தென் எனி திங் ஒரு சிஸ்டர், ஒரு சோல் சிஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க வந்து ஷீஸ் அ மதர் ஹர் செல்ஃப். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கைடன்ஸாக இருந்தது. சம்டைம் ஐ வாஸ் டோட்லி பிளாங்க், என்ன பண்ண தெரியாமல், பட் ஷி வாஸ் தேர் to push me, to guide me, and I don't think if it was any other director it wouldn't be the same. Ashwini and
she made my work very easy. Mother and daughter kedaiyadhu poduva ellarum padikkanumndra vishayathukaga sollapadra padanga max அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ப்ளஸ் டூவில் மேக்ஸில் ஃபெயிலு. ஸோ மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். பல ஒரு 70% குழந்தைகளுக்கு வந்து அந்த மேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய நைட்மேராகவே இன்னும் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் அதெல்லாம் அதை எப்படி டீல் பண்ண முடியும், அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இட்ஸ் நாட் அட் ஆல் அ சீரியஸ் ஃபிலிம், பட் வி கன்வே, வி ட்ரைட் கன்வேயிங் அ வெரி சீரியஸ் மெசேஜ். கண்டிப்பாக இது நிறைய குழந்தைகளுக்கு, கிட்ஸுக்கும், எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்னோட ப்ரொடியூசர் அங்கிள் தனுஷ் அங்கிள், டிஓபி அங்கிள், ராய் அங்கிள், அப்புறம் அம்லா பால், டிரெக்டர் மேம், எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் டு கிவ் மீ சச் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் சேர்ந்து வீவ் ட்ரைட் கிரியேட்டிங் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் எஸ் அஸ்வினி சேட், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணுவாங்க. குண்டபார் நிறுவனத்தில் இந்த படம் தயாரித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இட் இஸ் உங்களோடும் என்னோடும் ஸ்டோரி ஆக்கும் இது தியேட்டரில் இந்த வழியில் வரத்த ஒருக்கா கூட, இஃப் யூ ரிமெம்பர் யுவர் ஃபாதர் மதர், ஐ திங்க் ஐ வில் ஹாவ் டன் மை ஜாப். உனக்கு மறுபடியும் படிக்க சான்ஸ் கிடைச்சா? உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் இல்லை. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமா, இங்க இவங்க இங்க தான் படிக்கணும். பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு போறாங்க, இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக ஷாப்பிங் போறாங்க அப்படின்னா, போயிட்டு ஷாப்பிங்லாம் டிராவல் பண்ணும்போது டக்குனு பையன் வருவான். ஏய், இது வாங்கிக்கோ, இது சூப்பராக இருக்குது, இது உனக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது ஏன் எடுக்க மாட்டேன், ஐயோ வேணாங்க காஸ்ட்லியாக இருக்குது, ஏய் இல்லைப்பா வேணாப்பா, நீ எதுக்கு உனக்கு இவ்வளோ செலவு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருது. ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு, இது வரைக்கும் நீ என்ன எனக்கு பெருசாக வாங்கி கொடுத்துட்டேன், காஸ்ட்லியாக தான் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கியா, ஆ சொல்லிட்டே இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேள்வி வேறு வரும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோன்னா, டைம் பாஸில் நல்ல பாட்டு நல்ல சீன்லாம் நாங்கள் போடுவோம். போகிற நேரத்தில் நீங்கள் பாட்டில் எழுந்திரிச்சி போயிட்டு டீ சாப்பிட போகிறேன், பேப்பர் எடுக்க போகிறேன், பக்கத்து வீட்டில் காலிங் பில் எடுக்கிறாங்க, யாரும் நெட்டி பார்க்க போகிறேன் அப்படிலாம் போயிட்டு நாங்கள் கடை பொறுப்பு இல்லைங்க. மாப்பிள்ள, நீ சண்டைன்னா சைலண்டா நடுவுறவன், அவ வைலண்டா மோதிரவா, மொத்தத்துல அவளை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, சர்க்கஸ் வேணா நடத்தலாம். பாய்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நான் ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்துட்டேன். என்னது கண்ணா? நாட்டுல பவர்ஃபுல்லான விஷயம் ரெண்டு, ஒன்னு போலீஸ், இன்னொன்னு அரசியல். இது ரெண்டு ஒன்னு சேர்ந்துட்டா இந்த ஊர்ல எவனாலும் என்ன அசைக்க முடியாதரா. என்னதான் சொல்ல வர, நீ அவளை கரெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ தலைமையில இந்த ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் பண்ணி காட்டுல. நீ காட்டு வாடா. ஏய் சக்கர வாடா, கல்யாண பத்திரிக்கையோட அலைஞ்சவன டைவர்ஸ் பத்திரத்தோட அலைய விட்டியடா, உள்ள வா சக்கர, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. சக்கர சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சாக்கடையில தள்ளிட்டியடா. சக்கர கண் கலங்கிருக்கு, இதயமே கலங்கிருச்சுடா. அம்சா கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்திட்டா. அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கும்? மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்லுவ, ஆனா அவ புஷ்பாட்ட போய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ட்டா. இந்தா விடுதலை பத்திரத்தோட அழகிற, நீ அந்த எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லி புஷ்பா கிட்ட இருந்து இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேனா உனக்கு புண்ணியமா போகும்டா. எம்எல்ஏ எல்லாம் பிரச்சனை இல்லை, அதை நான் பாத்துக்கிறேன், நீ புஷ்பா மட்டும் கூட்டிட்டு வா. அவன் நான் கூட்டிட்டு வரவா? டேய், நான் அவளை முத தடவையும் கடைசி தடவையும் பார்த்தது அந்த மண்டபத்துல தான்டா. அப்ப போன் பண்ணி கேளு எங்க இருக்கான்னு. போன் பண்ணி கேட்கவா? அவ நம்பர் எனக்கு அப்புறம் தெரியும். ஏண்டா தொட்டு தாலி கட்டின பொலிட்டி போன் நம்பர் கூட வந்துட்டு இல்லையா? உனக்கு அப்புறம் தெரியும். கேக்குறல அவ நம்பர் உனக்கு அப்புறம் தெரியும். விடுறா, இப்ப அதுவா முக்கியம், முதல்ல அவளுக்கு போன் போடுறா. காலேஜ் பையனுக்கு நம்பர் தெரிஞ்சா பரவாயில்ல, காஜா பையனுக்குலாம் தெரிஞ்சிருக்க, சொல்லி தொலைடா. 9799 09 38 38 616 616 616. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே,
தட்டம் போதும் குரூப் எங்க தான் நிக்குது மிஸ்டர் ஜாக்கெட் என்ன இப்படி திரும்ப அழைச்சி போயிட்டீங்க காமெடி பண்ணாதீங்க சீரியஸா சொல்லு மிஸ்டர் நம்பறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் உள்ள மாமா என்ன சொன்னாலும் ஐ மீன் பெருமூச்சு விட்டா கூட என்ன சொல்லிரணும் அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது முதல்ல அமைச்சர் பார்க்கலாம் தலைவரே மாமா யார் வந்திருக்கானு பாருங்க மாமா மாமா குணமானதும் 7 o'clock blade வச்சு சேவிங் பண்ணனும் தலைவரே கண்ணை திறந்து பாருங்களே நாதா ஜாக்கெட் ஜாக்கெட் ஜானி உங்க விசுவாசி மாமா இப்பதான் வந்திருக்காரு அதுக்குள்ள போக சொல்றீங்களே என்ன தலைவர் என்ன போய் அவன் இல்லடா உன்ன தான்டா சொல்றான் வெண்ணே என்னயா மாமா மாமா ஏதோ ஒன்ற சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அது என்னன்னு என்ன கேட்டு ஒழுங்கா சொல்லு டாக்டர் எருமை ரிப்போர்ட்ட தலைக்கில வச்சு பாக்குறான் உங்க மச்சான் ஆச்சு வேற எப்படி இருப்பான் தலைவரே எதுக்கு கவலைப்படாதீங்க தலைவரே நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு எதுவும் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் டேய் பூதேவி டூப் மேல கால் வச்சு நிக்கிறடா தள்ளி நில்றா அதான் மூச்சு உள்வாங்கிருச்சு மனுச்சுக்கும் தலைவரே என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்குது டேய் பணம் பதவி சம்பாதிச்சுனா புண்ணியத்தை சம்பாதிக்கலடா அதுதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே தலைவரே டேய் நான் பாவம் பண்ணி சேர்த்த 500 கோடி ரூபாய பொறுமையா பொறுமையா தலைவரே ஒரு ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன் அப்படியா ஐயோ அம்மா தலைய எடுத்து போங்கடா போங்கடா போய் தொலைங்கடா ஆட்டு மாமா ஆட்டு கெட் லாஸ்ட் அமைச்சர் சே இடியாட்டிக் ஃபெலோஸ் சோன் சோன் பெப்பர் மிட்டாய் சோ சோ மீமா இன்பா அப்படின்றதுக்கு அர்த்தம் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் மனதில் பதிந்திருக்கும் நீங்கள் பார்க்குற ஷோக்கு பேர் டைம் பாஸ் ஷோ பண்ணுறது மிர்ச்சி விஜய் இந்த ஷோ பற்றி நீங்கள் எது வேணால் சொல்லலாம் அது ஒன்றே ஒன்று தான் பண்ணோம் ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா போதும் டக்குன்னு அப்படியே கேப்சர் பண்ணி பின்னாடி போட்டுருவோம் எல்லாத்துக்கும் நாங்கள் பதிலும் சொல்லுவோம் இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே இந்த கொட்டு வாங்கினா மோதர் கையில் வாங்கணும் அந்த மாதிரி கையில் மோதர் இருக்கா வாங்க எது வேணால் நீ இங்கே கொட்டக்கூடாது ட்விட்டரில் ட்வீட்டாக கொட்டணும் சரியா நீங்கள் கொட்டும் ட்வீட்டுகளை அப்படியே நாங்கள் கேப்சர் பண்ணி எங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரியா ஏதாவது சொல்லுவீங்கிற நம்பிக்கையோட நீ கடையை சாத்துறோம் நாளைக்கு வந்துட்டு 3:44 கலரில் சிரிச்சினே ஜாலியாக சந்தோஷமாக ஏகப்பட்ட விஷயங்களும் உங்களை மீட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் டேக் கேர் டாடா பாய்